அடுத்து சான்பாலில இருக்குது சான்பாலி ஃபிளாட் ஆப் தான் வந்து பார்க்க போறோம் எல்லாமே ரொம்ப லைட் வெயிட்ல நான் ஷேர் பண்ணிக்கலாம் இது வந்து ஸ்பின்னல் ரூபி மேடம் ஓகே ஸ்பின்னல் ரூபி இது வந்து எமரால்ட் எமரால்ட் ஓகே சோ அதோட வெயிட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ரீசன் வந்து பாத்தீங்கன்னா நல்ல டார்க் சோ பெருசா சோ இதுல என்ன ஒரு ஹைலைட் அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு அதாவது கொஞ்சம் மாடர்னா இருக்கும் டிசைனர் மாடலா இருக்கும் லெஸ் வெயிட் தான் 5 கிராம்ஸ் தான் வரும் ஹை ஃபிரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து அங்காடி பேர்ல நம்ம அழகழகான ஃபேன்சி இயரிங்ஸ் தான் வந்து பார்க்க போறோம் எல்லாமே ரொம்ப லைட் வெயிட்ல நான் ஷேர் பண்ணிருக்கேன் ஒவ்வொன்னா டீடைலா என்ன வேஸ்டேஜ் அப்படிங்கறத எல்லாமே நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் फ्रेंड्स फर्स्ट ना पाक पाती चांपाल रुप क्यूटा रुप चिन्नता सो इत 9 ग्राम सो नेक्स्ट रुप कलरफुलाकूर इयरिंग वह पाकपो इत वो 7 ग्राम ना मल्टी कलर बीड्स अंड स्टोन वो यूस पड़ा सो नहीं वो गोल मटमें तनिया वेट वो उटा 7 ग्राम अभी बीड्स वेट स्टोन वेट्स एलें माइनस पड़वा फ्रेंड्स इत वा फर्स्ट पाता है सो उ ना क्लियर अभी तुरचर इत वो 7 ग्राम कट चांपालियो पैटर्न सो नम इन पातर उन्द बीड्स कलर कलर स्टोन वे अंदल इतना सो इतमें पाती की फीड्स मेल वो अंत रे स्टोन ओटना मारे रोम अलग सो उ रोम हेविया स्टोन वेना अब अमेमें ना कलेक्शन सो इतना वह पाती डी यूस धारा पटकल उम्पा और तिलह मादी डिजाइन वो कुछ की रूबी मादी कुछ चिन्ह चिना पेंडेंट वो ग्राम वह पाती 6 ग्राम टैग क्लियर वो मेंशन पनीर रांगा स्टोन ओड़ा वेट वंदे एवलो लेस आगदे नेट वेट एन्ना अभी सो इत को वेस्टेज वह पाती टैग 12% वो वेस्टेज फ्रेंड्स அடுத்து ஒரு ஜிம்கிலே வந்து ஹாஃப் ஜிம்கி மாதிரி இருக்கும் இது உங்களுக்கு கீழ வந்து நிறைய செயின் செயினா இருக்கும் சோ இந்த பேக் சைடு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் 7 கிராம் கிட்ட உங்களுக்கு வருது இதுல பெருசா வந்து ஸ்டோன்ஸ் எதுமே இல்ல எனாமல் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க வேஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 9% வந்து உங்களுக்கு வேஸ்டேஜ் வருது சோ ரொம்ப அழகா இருக்கு டிஃபரண்டா இருக்கு தாராளமா வந்து டெய்லி யூஸ்க்கு போட்டுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சார் இது என்ன ஸ்டோன்ஸ் இது லிக்விட் ஸ்டோன்ஸ் னு சொல்லுவாங்க ஜெனரலா இது உங்களுக்கு வந்து ஸ்பின்னல் ரூபி மேடம் ஓகே ஸ்பின்னல் ரூபி இது வந்து எமரால்ட் எமரால்ட் ஓகே சோ அதோட weight வந்து உங்களுக்கு clear-ஆ இங்கே போட்டுருக்காங்க சோ இந்த இயரிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 கிராம் வருது உங்களுக்கு மைனஸ் ஆகுறது அந்த ஸ்டோனோட weight எல்லாமே வந்து 417 கிட்ட டோட்டலா வந்து அந்த கிராஸ் weight என்ன அப்படிங்கறதுமே வந்து clear-ஆ போட்டுருக்காங்க சோ இது வந்து நீங்க nearby places-ல எங்கயாவது போணும் போட்டுக்கணும் அப்படினா கூட தாராளமா போட்டுக்கலாம் சோ அடுத்து இது வந்து ஒரு matte finish-ல இருக்கு சோ இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரூபீஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க ரொம்ப ட்ரெண்டியா இருக்கு இது டெய்லி யூஸ்க்கும் போட்டுக்கலாம் இல்ல சார் சோ பெருசா சோ இதுல என்ன ஒரு ஹைலைட் அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு அந்த காதோட ஒரு சைடு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அழகா இந்த மாதிரி ஸ்டோன் மாதிரி வந்து வந்திருது சோ நம்ம வியர் பண்ணிட்டுப்ப ஒரு சூப்பர் லுக் வந்து கொடுக்கும் இது எவ்வளவு கிராம் வருது அப்படினா 11 கிராம் வருது உங்களுக்கு ஸ்டோன்லாம் மைனஸ் ஆகி 10.7 அந்த மாதிரி வருது सो அடுத்து வந்து ஒரு பாம்பே பேட்டர்ல இருக்கக்கூடிய நல்ல ஒரு லாங் இயரிங் தான் இது வந்து நீங்க ஃபெஸ்டிவல் கூட போட்டுக்கலாம் கீழ வந்து அழகா ஒரு ஜும்கா மாதிரி கொடுத்திருக்காங்க சோ இதோட கிராம் வந்து பாத்தீங்கன்னா 15 கிராம் வருது உங்களுக்கு நெட் weightலயும் அந்த 15 கிராம் வந்து இருக்கு இதோட வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு 10% வந்து வருது சோ நல்ல ஒரு பெரிய லாங்கான இயரிங் இது ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்ல கிராண்டா இருக்கக்கூடிய இந்த ஒரு மாடல் தான் சோ இதுல வந்து உங்களுக்கு மல்டி கலர் ஸ்டோன்ஸ் பீட்ஸ் எல்லாமே வந்திருக்கு நீங்க வந்து ஒரு டெம்பிள் கலெக்ஷனோட ஒரு லுக் வந்து உங்களுக்கு கொடுக்குது சோ இதோட கிராம் வந்து பாத்தீங்கன்னா 15 கிராம் வருது உங்களுக்கு 2 கிராம்க்கு மேல வந்து லெஸ் ஆயிருது டோட்டலா கிராஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நெட்ல வந்து பாத்தீங்கன்னா 12.5 வருது இதோட வேஸ்டேஜ் வந்து 12% வருது சோ ரொம்பவே அழகா இருக்கு பாருங்க அடுத்து சில ஸ்டோன் கலெக்ஷன்ஸ்லாம் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போறேன் சோ இந்த ஸ்டோன்ஸ்க்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைஃப் டைம் மெயின்டனன்ஸ் இருக்கு சோ இந்த ஒரு இயரிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கு சோ மேல வந்து பாத்தீங்கன்னா கோரல் அண்ட் pearl மாதிரி வந்து இங்க கொடுத்திருக்காங்க சோ இதோட வேஸ்டேஜ் வந்து 12% வருது உங்களுக்கு டோட்டல் weight வந்து 5.6 அதுல வந்து 1.5 வந்து மைனஸ் ஆயிடும் இந்த பீட்க்கெல்லாம் சோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 கிராம் அந்த மாதிரி நெட் weight வருது இது வந்து தாராளமா டெய்லி யூஸ்க்கு போட்டுக்கலாம் இது வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் நீங்க டிட்டாச் பண்ணிக்கலாம் இது நீங்க அந்த ஸ்டெட் மட்டும் கூட வந்து போட்டுக்கலாம் சோ நம்ம இப்போ இங்க வந்து கோரல்ல பார்த்தோம்ல அதே மாதிரி இல்லாம இது வந்து டோட்டலா வந்து pearl இருக்குற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மாடல் அடுத்து இது ஃபுல்லுமே AD ஸ்டோன்ஸ் தானே சார் இந்த green
எமரால்ட் சோ ஃபுல்லுமே வந்து ஏடி ஸ்டோன்ஸ் அண்ட் எமரால்ட் பிளஸ் பேர்ல்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணிருக்காங்க இதோட டோட்டல் weight கிராஸ் weight வந்து 4 கிராம் வருது உங்களுக்கு 1.9 வந்து மைனஸ் பண்ணிட்டு 2.8 கிராம் வந்து இதுல இருக்கு இதுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 12% சோ நீங்க வந்து தாராளமா இதுமே ডেইলি வியர்க்கு வந்து போட்டுக்கலாம் ரொம்ப ட்ரெண்டியா ரொம்ப அழகா இருக்கக்கூடிய ஒரு மாடல் ஜஸ்ட் நீங்க வந்து அந்த 2 கிராம் ஏனா நம்ம ஸ்டோனுக்கு எதும் பே பண்ண போறது இல்ல அந்த 2 கிராம்க்கு மட்டும் இவ்வளவு ஒரு அழகான நீட்டான ஒரு இயரிங் வந்திருக்கிறது சூப்பர் தான் நிஜமாவே இந்த இன்றைய வாரங்கள் Mahalakshmi Golden Diamond Merchants, நமது திருவான்மியூரில் சோ அடுத்தது நல்ல ஃபுல்லுமே வந்து ஏடி ஸ்டோன்ஸ் ஒயிட் ஏடி வந்து யூஸ் பண்ணிருக்காங்க ஒரு அழகான ஒரு கியூட் ஜிம்கா இது ஆனா ஃபுல்லும் ஸ்டோன்ல ரொம்ப ஒரு கிளிட்டரிங் ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது கீழே வந்து ஒரு ஓவல் ஷேப்ல வந்து ஒரு சின்ன டிராப்பும் வந்து கொடுத்துருக்காங்க சோ பாக்குறப்பவே உங்களுக்கு தெரியும் ரொம்ப அழகா இருக்கு சோ இதோட டோட்டல் weight வந்து பாத்தீங்கன்னா 11 கிராம் 1 கிராம் அந்த ஸ்டோன்லாம் மைனஸ் ஆகி 10 கிராம் கிட்ட வருது வேஸ்டேஜ் வந்து 9.5% சோ பார்க்கிறதுக்கு ரொம்ப நீட்டான ஒரு லுக் வந்திருக்கு फ्रेंड्स இந்த இயரிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரீசன் வந்து பாத்தீங்கன்னா நல்ல டார்க் லேந்த் அப்படியே லைட்டன் பண்ணிருக்காங்க சோ இங்க வந்து டார்க் பிங்க் அதுக்கு அப்புறமா ஒரு லைட்டான ஒரு பேபி பிங்க் அதை விட லைட் ஒயிட் அப்படினு சொல்லிட்டு பண்ணிருக்கது இந்த இயரிங் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு சோ இதுல வந்து இந்த சான் பாலி பேட்டர்ன் தான் உங்களுக்கு வருது சோ ஒரு சின்ன ஒரு டிராப் அதுக்கும் கீழே வந்து நல்ல டார்க் பிங்க்ல வந்து ஒரு டிராப்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க இதோட weight என்னங்கறது பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வேஸ்டேஜ் வந்து 9.5% வருது உங்களுக்கு weight வந்து 9 கிராம் வருது 1 கிராம் less ஆகி உங்களுக்கு 8 கிராம் வந்து டோட்டல் weight வந்து வருது சோ இது வந்து ரொம்ப டிஃபரண்டா இருக்கு உங்களுக்கு வியர் பண்ணிட்டப்பவே ஒரே கலர் ஸ்டோன் இல்லாம இல்ல வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்டா கொடுக்காம அப்படியே அந்த பிங்க்கையே கொஞ்சம் கொஞ்சமா லைட்டன் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு அடுத்து ஒரு பீகாக் டிசைன் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதுல வந்து pearl யூஸ் பண்ணிருக்காங்க பிளஸ் ரூபி எமரால்ட் ஏடி ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க சோ ডেইলি யூஸ்க்கு போட்டுக்கிறதுக்கு சூப்பராவே இருக்கும் இதோட கிராம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3.6 அதுல வந்து 950 ml வந்து அந்த மில்லி வந்து லெஸ் ஆயிடுது 2.6 கிராம் வந்து கொடுத்திருக்காங்க உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து 12% வருது சோ ரொம்ப அழகா நீட்டா இருக்கு பாருங்க இதுலயே உங்களுக்கு நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு இதுலயே ஒரு சின்ன ஜிம்கா வேணும் அப்படினா கூட தொங்குற மாதிரி இருக்கு அது உங்களுக்கு இப்ப காமிக்கிறேன் சோ இப்ப நம்ம பார்த்தோம்ல அதுலயே வந்து ஒரு சின்ன ஜிமிக்கி இருக்கிற மாதிரி ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு இந்த பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிராம் வருது அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் லெஸ் ஆகி 4.6 வருது வேஸ்டேஜ் வந்து 12% வந்து வருது சோ ரொம்ப நீட்டா இருக்கு சிம்பிளா இருக்கு பட் இது வந்து அந்த டைமண்ட் ஜுவல்லரிக்கு எல்லாம் மேட்ச் பண்ணி போடுவாங்க அந்த மாதிரி இயரிங் மாதிரி இருக்குல்ல அதாவது கொஞ்சம் மாடர்னா இருக்கும் டிசைனர் மாடலா இருக்கும் வே லெஸ் வெயிட் தான் 5 கிராம்ஸ் தான் வரும் ஓகே ஓகே இந்த ஜுவல் ஒன் கலெக்ஷன் டைமண்ட் அதுல எல்லாம் வந்து இருக்கிற மாடல் மாதிரி இருக்கு இது வந்து 4 கிராம் கிட்ட வருது உங்களுக்கு சோ அதுல இருக்கிற ஸ்டோன்லாம் வந்து வெயிட் எல்லாமே வந்து லெஸ் பண்ணிட்டு 4.2 கிராம் டோட்டலா இருக்கு இது வந்து 9.5% வந்து உங்களுக்கு வேஸ்டேஜ் வருது சோ அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து ஃபுல்லுமே வந்து பாத்தீங்கன்னா டர்க்கி பேட்டர்ன்ல நம்ம நிறைய டர்க்கி ஹாரம் நெக்லஸ் இதெல்லாம் வந்து பாத்துறோம்ல அதுக்கு வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கற மாதிரி இருக்கக்கூடிய இயரிங்ஸ் தான் டர்க்கி வந்து எப்பவுமே வந்து ரொம்ப ஒரு லைட் வெயிட்டான ஒரு ஃபீலும் ரொம்ப பாந்தமான ஒரு லுக்கும் வந்து கொடுக்கும் weight வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியா இருக்கும் பட் நம்ம வியர் பண்ணிட்டுறப்ப நல்ல ஒரு பெருசா தெரியும் உங்களுக்கு பாந்தமா இருக்கும் சோ இந்த இயரிங் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் ஸ்டெப்பா இருக்கு இது உங்களுக்கு 6 கிராம் வருது சோ 6 கிராம்க்கு இவ்ளோ ஒரு பெரிய இயரிங் அதே மாதிரி தான் டர்க்கில இருக்கிற எல்லா ஜுவல்லரியுமே வந்து பாத்தீங்கன்னா கிராம் கம்மியா இருக்கும் உங்களுக்கு அந்த லுக் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பாந்தமா இருக்கும் சோ இதுலயே ஒரு சூப்பரான அடுக்கு ஜிமிக்கி ஒன்னு இருக்கு அது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சோ இந்த அடுக்கு ஜிமிக்கி தான் இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது எனக்கு பாக்குறப்ப இந்த ஜிமிக்கி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டியூப் மாதிரி ப்ராடா இல்லாம அப்படியே நேரோவா கொஞ்சம் கொஞ்சமா வந்து அப்படியே ஒரு 3 அடுக்குல வந்து கொடுத்திருந்தாங்க சோ இதோட கிராம் வந்து பாத்தீங்கன்னாக்கா 9 கிராம் வருது டோட்டலா அந்த நெட்ரிமே வந்து 9 வந்துருது வேஸ்டேஜ் வந்து 10% வந்து வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க சோ இந்த இது ரொம்ப அழகா இருந்தது நீட்டா இருந்தது பாக்கிறதுக்கு அடுத்து இந்த டர்க்கிஷ்லயே வந்து ஜிமிக்கி இருக்கிறது அந்த ஜிமிக்கிக்கும் கீழே வந்து அந்த சான்பாலியில எல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இதுமே இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா பாக்குறேன் ரொம்ப டீசென்டா இருக்கு சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11 கிராம் கிட்ட வந்து வருது வேஸ்டேஜ் வந்து 10% வந்து வேஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க சோ பாருங்க ரொம்ப அழகா இருக்கு பாருங்க அடுத்து இந்த ஷோல்டர் லெந்த்க்கு வர மாதிரி நல்ல ஒரு லாங்கான ஒரு இயரிங் தான் இது ஒரு 7 கிராம் கிட்ட இது வருது இதோட வேஸ்டேஜ் டர்க்கிஷ் எல்லாத்துக்குமே வந்து 10% வந்து வேஸ்டேஜ் போடுறாங்க
உங்களுக்கு அப்படியே மத்த டர்க்கிஷோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் காமிச்சிடுறேன். இது வந்து இதுவுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரெகுலர் ஷேப் கிடையாது, ஒரு மாதிரி ஜிக்ஸாக்கா வருது இந்த ஜிம்கா. ஸோ இது வந்து ஸ்டெப் ஸ்டெப்பாக இருக்கக்கூடிய ஜிம்கா. இது வந்து சான் பாலி பேட்டர்ல வரும். இது இந்த பாம்பே ஜுவல்லரிக்கெல்லாம் போட்டுக்கலாம் அந்த மாதிரி ஒரு பேட்டர்ல வருது. இதுவுமே வந்து இந்த சான் பாலியில இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மாடல் தான். இது ரெகுலர் யூஸ்க்கு நம்ம போட்டுக்கலாம். இதுவுமே வந்து ரெகுலர் யூஸ்க்கு போட்டுட்டோம்னா நல்லா இருக்கும். இதுவுமே டிஃப்ரெண்ட் ஷேப், அந்த ஷேப் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட் ஷேப்ல ஒரு அடுக்கு ஜிமிக்கி, இதெல்லாம் சான் பாலி பேட்டர்ன். இது வந்து நார்மலா சிம்பிளா இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் இயரிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரேல வந்து நம்ம ஃபெஸ்டிவல் வியர்க்கு போட்டுக்கிற மாதிரியும் ப்ளஸ் டெய்லி யூஸ்க்கு போட்டுக்கிற மாதிரியும் சில இயரிங்ஸ்லாம் காமிக்க போகிறேன். இது வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இதிலே மாட்டல் வந்தது அப்படின்னாக்கா அது பாகுபலி பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பெரிய ஸ்ட்ரெட் மாதிரி வந்துட்டு அதில் மூணு ஜிம்கா வந்து இப்படி பக்கத்து பக்கத்தில் வந்து ஹேங்கிங்கில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு 10% வந்து வேஸ்டேஜில் வருது, உங்களுக்கு 15 கிராம் வருது, 15.2 அந்த மாதிரி வருது. ஸோ ரொம்ப அழகாக இருக்கும், போட்டிருக்கிறப்ப நல்ல ஒரு ப்ராடாக ரொம்ப ராயலாக இருக்கும் இது. ஸோ அடுத்து கல்கட்டா பேட்டர்னில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சின்ன ஒரு இயரிங் தான். இது உங்களுக்கு 6 கிராம் வருது, வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10% வருது. ஸோ கல்கட்டா பேட்டர்ன் நல்லா லைஃப் கொடுக்கும், டெய்லி யூஸ்க்கு சூப்பராக போட்டுக்கலாம். இந்த இயரிங் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் சாமி சிலை இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு சாமி வந்து சிட்டிங் பொசிஷனில் இருக்கிற மாதிரி இருக்குது. இது கோயம்புத்தூர் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 7 கிராம் நியர்பை 8 கிராம் கிட்டே வருது. இதோட வேஸ்டேஜ் வந்து 10% வந்து வேஸ்டேஜ். ஸோ உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் இது. இப்போ பார்த்தோம்ல கோயம்புத்தூர் மாடல், இதில் என்ன சாமி போட்டிருக்காங்க, லக்ஷ்மி போட்டிருக்காங்க. இது வந்து ஸ்டாண்டிங் பொசிஷனில் இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கிராம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்மி கிராமாக வரும். உங்களுக்கு 10% வந்து வேஸ்டேஜ் ப்ளஸ் வந்து 5-6 கிராம் கிட்ட வந்து இது வருது. ஸோ அழகாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு மாதிரி சலங்க மாதிரி கேட்குது பாருங்க, ஒரு காற்றுல வந்து அப்படியே ஆடும் அந்த மாதிரி ஒரு ஆரி ஃபீல் இருக்கும் இதில். அடுத்து இந்த ஒரு இயரிங், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரோஸ் மாதிரி கொடுத்துட்டு இதில் ரோஸ் கோல்டு அண்ட் ரோடியம் கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மேட் ஃபினிஷில் வந்து அதோட ஸ்ட்ரெட் வந்து பண்ணியிருக்காங்க. கீழே வந்து 2 செயின்ஸ் ஹேங்கிங்க்கு கொடுத்துருக்காங்க. இதோட வேஸ்டேஜ் வந்து 10% வருது. உங்களுக்கு கிராம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 கிராம் வருது. இது வந்து கல்கட்டான்னு நினைக்கிறனால ஹெவியாக இருக்குது. ஸோ இதோட வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 8% தான் வேஸ்டேஜ் வருது. உங்களுக்கு 24 கிராம் வருது, சூப்பராக இருக்குது, நல்ல ஒரு லாங். என்னோடய கையில் வந்து வச்சு காமிக்கிறப்ப உங்களுக்கு தெரியும் பாருங்கள், நல்லா ஒரு 3 இன்ச்சஸ்க்கு மேலேயே இருக்குது இது, அவ்வளோ பெருசாக இருக்குது, சூப்பராக இருக்குது இந்த ஒரு ஜிம்கா. இந்த இடம்லாம் நல்லா சாலிடாக கொடுத்துட்டு இந்த இடத்துல மட்டும் அந்த ஜிம்கி வந்து கொடுத்துருக்காங்க, பெரிய ஸ்டெட்டு. ஸோ அடுத்தது சான்பாலியில் இருக்கிறது. சான்பாலி ஃப்ளாட்டாக வரும், பட் இந்த இடத்துல ஒரு ஜிமிக்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இதை வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து சென்ட்ரலில் செயின்ஸ்லாம் நிறையா கொடுத்துட்டு கீழே ஒரு ஜிம்கா கொடுத்துருக்காங்க. 9% வேஸ்டேஜ் வருது, 14 கிராம் வருது இது. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கலர் எனாமல் ப்ளஸ் வந்து ஒயிட் ரோடியம் கொடுத்துட்டு பாருங்கள் சவுண்ட் எப்படி இருக்குது பாருங்கள் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு இயரிங்கை. இங்கே வந்து ஒரு ரோஸ் மாதிரி வந்து டிசைன் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இதோட கிராம் வந்து பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு 9% வேஸ்டேஜ் வருது, 16 கிராம் வருது உங்களுக்கு. ஸோ அப்படி இருக்குது, நல்ல சலசலன்னு. இந்த ஜிமிக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா டர்க்கி பேட்டர்னில் வருது. ஸோ இங்கே வந்து நல்ல ஒரு கிளாஸி பாலிஷ் வந்து கொடுத்துட்டு இங்கே டர்க்கியில் பண்ணியிருக்காங்க. இதோட கிராம் வந்து 10 கிராம் வருது, வேஸ்டேஜ் வந்து 10% வருது. ஸோ உங்களுக்கு இப்படி தான் இருக்குது. ஸோ அடுத்து இந்த ட்ரேல நம்ம பார்க்க போகிறது, கிராம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி, ஆனால் அதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெருசு. ஸோ இது வந்து 9% வேஸ்டேஜில் 11 கிராமில் வருது. பாருங்கள் எவ்வளோ பெருசாக லாங்காக இருக்குது. ஸோ இது வந்து 16 கிராமில் வருது, நல்ல ஒரு பெருசாக உங்களுக்கு இருக்கு. மேலே ஒரு ஹார்ட் மாதிரியும் உங்களுக்கு கீழே வந்து நல்ல ஒரு டக்குன்னு பார்க்குறப்ப ஒரு குடம் மாதிரி கலசம் மாதிரி வந்து டிசைன் மாதிரி வந்திருக்கு. ஸோ இது ஸோ இது 12 கிராம், ஓகே 11 கிராம் கிட்டே இது வருது. இது எல்லாமே ஃபேன்சி டைப்னு சொல்கிறாங்க.
ஸோ மகாலட்சுமி ஜுவல்லரியில் வந்து தேர்ட் ஃப்ளோரில் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வந்து நிறையா இருக்குது. ஸோ இது பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது. ஆனால் இது ஜஸ்ட்டு 8 கிராம் தான் வருது. இது ஃபேன்சி டைப்பு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா திருவான்மையூரில் இருக்கிற மகாலட்சுமி கோல்டன் டைமண்ட் மெர்ச்சன்ட் அங்கே எடுத்தது தான். இந்த ஃப்ளோர்லேருந்து நான் இன்னைக்கு டெய்லி யூஸ்க்கு போடுற மாதிரியும் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய லாங் இயரிங்ஸ்லாம் காமிச்சிருக்கேன். இதே ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்டாக பெரிய பெரிய ஜூக்காஸ் இயரிங்ஸ் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போடுறேன். கடையோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் எல்லாமே நான் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். Thank you.